Hi friends, in this video, subscribe to our channel. கூடவே நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கைஸ். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இரும்பு திரை படத்தோட ப்ரிவியூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இரும்பு திரை படத்துல விஷால், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், சமந்தா போன்றவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளிவருது. இதை பத்தின ப்ரிவியூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதாவது இரும்பு திரை படத்தோட படக்குழு என்ன பண்ணிட்டாங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாத்துக்குமே போட்டு காட்டிட்டாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இரும்பு திரை படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம டிஜிட்டல் இந்தியாவில் நடக்கக்கூடிய த்ரெட்ஸை பத்தி இந்த படம் வெளிச்சம் போட்டு காட்டுது அப்படிங்கிற நியூஸை சொல்லியிருக்காங்க. அதாவது டிஜிட்டல் இந்தியாங்கிறது, நம்ம இந்தியா வந்து இப்போ ஃபுல்லாகவே ஆன்லைன்ல மாறிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஆன்லைன்ல வந்தாச்சு. ஸோ நம்ம ஆன்லைனில் நடக்கக்கூடிய த்ரெட்ஸ் எல்லாமே இந்த படம் வெளிக்காட்டியிருக்கு. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற ஏடிஎம் கார்டுலேருந்து எப்படி டேட்டா த்ரெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க, நெட்டில் போடக்கூடிய இன்ஃபர்மேஷன்லேருந்து எப்படி டேட்டா த்ரெட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த படம் வெளிக்காட்டியிருக்கு. அது மட்டுமே இல்லாமல் வார்ஸ் எல்லாமே நம்ம வெப்பன் யூஸ் பண்ணி வார் நடந்திருக்கு, பயோ கெமிக்கல் யூஸ் பண்ணி வார் நடந்திருக்கு. அதோட பயங்கரமான வார் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா த்ரெட் வார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களோட ரோல்ஸை சூப்பராகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. டெல்லி கணேஷ் ஒரு முக்கியமான ரோலை இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்காரு. ரோபோ சங்கரோட காமெடி சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. சமந்தாவும் அவங்க ஆக்டர் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாத இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார காட்டுற மாதிரி முடிக்கிறாங்க. ஸோ தனிவர்வன் படத்தில் நம்ம அரவிந்த் சாமி எப்படி ஆக்ட் பண்ணாரோ, அதே போல இரும்பு திரை படத்தில் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஆக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லா ரசிகர்களுக்கும் எதிர்பார்த்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த படத்தில் அழுத்தி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மயமாக மாறது நம்ம இந்தியாவுக்கு நல்லது தான், ஆனால் அது இந்தியா இருக்க கண்டிஷன் இது, அது சூட் ஆகாது. ஸோ மெர்சல் படத்துக்கு வந்து எதிர்ப்புகளை போல தான் ஜிஎஸ்டி வச்சு எதிர்ப்பு வந்துச்சு மெர்சல் படத்துக்கு. அதே போல் இந்த படத்தில் டிஜிட்டலை பற்றி பேசுறதுனால நிறைய எதிர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படம் வந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வெளிவருது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.